பொறுப்பேற்றது. 5 ஆண்டுகள் இன்றைக்கு சிறப்பாக பொறுப்பேற்று தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியிலே அரசல் புரசல் இல்லாமல் ஒரு அமைதியான இடமாகவும் சிறப்பாக செயல்படுகின்ற இடமாகவும் வெற்றி மேல் வெற்றியை பெற்றுத் தருகின்ற ஒரு தலைமை பீடமாகவும் இந்த இடத்தை நடத்தி இருக்கின்றார்கள் என்று நினைக்கின்ற பொழுது அவரை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன், வணங்க கடமைப்பட்டிருக்கின்றேன். சிறப்பான ஒரு நாட்களை இந்த வளாகத்திலே நாம் செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியானது 5 ஆண்டுகள் அதிகம் எனக்கு தெரிந்த மாத்திரத்திலே 2-3 பேர் தான் வாழப்பாடியார் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள், இவர் இருந்திருக்கின்றார், இதற்கு முன்பு ஒரு தலைவர் இருந்திருக்கின்றார். 3 பேர் தான் எனக்கு தெரிந்து 5 ஆண்டுகள் இந்த பதவியிலே இந்த நாள் வரையில் இருந்திருக்கின்றார்கள் என்பது என்னுடைய கருத்து. ஆக இப்பொழுது வந்திருக்கின்ற தலைவர் அவர்களும் அவர் எப்படி இந்த ஒரு இடத்தை இந்த ஒரு கட்சியை இன்றைய தினம் ஒரு இக்கட்டான நிலையிலே பொறுப்பெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும் நான் உண்மையை ஒளிபு வரை என்று பேசுகின்றவன் என்பது. இன்றைய தினம் நம்முடைய காங்கிரஸ் கட்சியானது அகில இந்திய அளவிலே 54 பாராளுமன்ற உறுப்பினர்களை தான் பெற்றிருக்கின்றது என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. அந்த பாராளுமன்றத்திலே நாங்கள் அடிபடுவதும் புதைபடுவதும் சொல்லடிப்படுவதும் வெற்றி நடத்தி எடுப்பாடுவதும் எல்லோரையும் 140 பேர்களை பாராளுமன்றத்திலேயே இருந்து புரட்டிய ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கின்றது என்றால் அது இப்பொழுதுதான். எதற்கு காரணம்? அடிப்படை காரணம், நாம் வலுவிழந்து இருக்கின்றோம். அத்தகைய இக்கட்டான ஒரு நிலையிலே இன்றைக்கு தம்பி செல்வபெருந்தகை அவர்கள் பொறுப்பெடுத்திருக்கின்றார்கள். இந்த இயக்கம் வலுப்பெற வேண்டும், இந்த இயக்கம் மென்மேலும் வெற்றிகளை குவிக்க வேண்டும். வருகின்ற நாட்களிலே இன்றைக்கு கூட்டணிகள் ஓரளவுக்கு மறுபடியும் சரியாக வந்திருக்கின்றன. இடையே சில அரசல் புரசல்கள் ஏற்பட்டதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சென்றவர்கள் எல்லாம் மீண்டும் காங்கிரஸோடு இருந்தால்தான் முடியும் என்ற நிலையிலே திரும்பி வந்திருக்கின்றார்கள். ஆக இத்தகைய ஒரு நிலைப்பாட்டிலே நாம் அயராது உழைத்து பாராளுமன்றத்திலே காங்கிரஸ் கட்சியினுடைய எண்களை கூட்ட வேண்டும். அந்த எண்கள் பல மடங்காக சேர வேண்டும். அப்படி சேருகின்ற அந்த எண்கள் இன்றைக்கு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிலே இன்றைக்கு நடவடிக்கை மேற்கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்ற இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கின்ற இளைஞர்களின் உள்ளங்களில் எல்லாம் நீங்க இடம்பெற்றிருக்கின்ற இளைய சமுதாயத்தின் புதிய நாயகன் ராகுல் காந்தி அவர்களை நாம் அரியணையிலே அமர்த்த வேண்டும். அது உங்களுடைய பங்கு பெரும்பான்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். அடுத்தது